ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பேரி என்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அம்பாளுடைய அனுகிரகத்தால் திருப்பணிகள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுத்து உதவலாம். ஏன்னா இந்த கோயில் காரியங்களில் ஒரு ரூபானாலும் ஒரு செங்கல்னாலும் நம்ம கொடுத்து அந்த பங்கில் அந்த உதவியை செய்யணும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் இந்த கோயில் திருப்பணியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லோரும் கேட்டே இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, சோடசக்கலை நேரம் நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் வெளியிட்டீங்க, ரொம்ப அற்புதமாக நாங்கள் பலன் அடைஞ்சோம் அப்படின்ட்டு நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கு. உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இது ஏன் சாத்தியமாச்சு அப்படின்னா, இது நான் சொன்னதில்ல, சித்தர்கள் மகான்கள் யோகிகள் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான முறை. அதாவது அமாவாசை முடிவதற்கும் பௌர்ணமி முடிவதற்கும் முன்னாடி வரக்கூடிய ஒரு மணி நேரமும், அமாவாசை பௌர்ணமி முடிந்ததற்கு பின்பு வரக்கூடிய ஒரு மணி நேரமும் தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோன்னா இதுல 4 நிமிடம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த 4 நிமிடம் நம்ம பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த 4 நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய ஜபம், தியானம், வேண்டுதல், பிரார்த்தனைகள் பல மடங்கு சக்தி வரும். இது கண் கூட கண்ட உண்மை. நானே அந்த மாதிரி பிரார்த்தனை செய்து 100% பலனை பெற்றிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களும் பெற்றதை நான் கண்ணால் பார்த்திருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமா தைரியமா உங்களுக்கு எல்லாம் இந்த முறை தெரிவிக்கிறேன். முத முதல்ல நம்ம இந்த சோடசக்கலை நேரம் வெளியிடும் போது நிறைய பேர் அதை பார்த்துட்டு இது உண்மையா சார், இது கரெக்டா அப்படின்னாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து பலன் பெறுங்க அப்படின்னு சொன்னேன். இது செஞ்சு பார்த்து நிறைய பேர் பலன் பெற்றிருந்தாங்க. அதனால நம்ம அடுத்தடுத்து எல்லோரும் அந்த பலனை பெறணும், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் அப்படிங்கறதுனால. அதே போல யாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சா அதை எல்லோருக்கும் சொல்லலாம். யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. உலகத்திலே ரொம்ப புண்ணியமானது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட ஒரு சிறந்த புண்ணியம் தர்மம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் வந்து வடக்க நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப இதை வந்து பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. நம்மளும் பயனடையணும்னா இது வந்து தமிழர்கள் நம் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் கண்ட ஒரு அற்புதமான வழிமுறை. அதை நாமளும் பலன் வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். சரி, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14/10/2023 சனிக்கிழமை அன்று இரவு 10:57 12:57 வரை 10:57 PM to 12:57 AM இதுதான் அந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம என்ன செய்யறோமோ, என்ன வேண்டுதல் பண்றோமோ, என்ன பிரார்த்தனை செய்யறோமோ அது 100 மடங்கு பலன் தரும். அதே போல இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்களோ நம்ம நண்பர்களோ ஒரு சில பேருக்கு இந்த சோடசக்கலை நேரத்தில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஏதாவது டிராவல்ல இருப்பாங்க, இல்ல வெளியூர்ல இருப்பாங்க, ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருமே நமக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறோம். போன முறை நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்னால முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே போல நான் பிரார்த்தனை பண்ணதை தெரிஞ்சுக்கொண்டு அவங்களும் திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த முறையும் இந்த சோடசக்கல நேரத்துல உங்களால பிரார்த்தனை பண்ண முடிஞ்சா பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பேரு, உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்க தந்தையார் பேர், அப்பாவுடைய பேர் சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்லயோ அல்லது என்னுடைய மெயிலையோ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்ச புண்ணியத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவதை விட சிறந்த புண்ணியம் இல்லை. அதனால இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.